டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ஹவுஸ் ஓனர் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? படம் வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிருந்ததா? அந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு கொடுத்தாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு மலேசியால இருந்து சுப்ரா கேட்டிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் படத்தை நான் பார்த்தேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மிகப்பெரிய அளவிலே ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடாததன் காரணமாக அந்த படம் வெற்றி படமாக அமையலை. நீங்கள் இந்த ஒரு கேள்வியில் பல துணை கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஓடிடியில் படம் வித்தா தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமாக அமையுமா அப்படின்றது உங்களுடைய இன்னொரு கேள்வி. ஒரு படத்தை எடுத்து முடிச்சோடனே அதை எந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த படம் லாபமாக நட்டமா அப்படின்றது தீர்மானிக்கப்படும். அவருடைய தயாரிப்பு செலவை தாண்டி அந்த படத்தை அவங்களால் விற்க முடிஞ்சதுன்றால் நிச்சயமாக அது லாபகரமாக தானே அமையும். சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹிட் இதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து தில்லக் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய பல திரைப்படங்கள் வசூலிலே சாதனை படைத்த படங்களாக அமைந்திருக்கு. இருந்தாலும் அதுக்கு முன்னால் வந்த பல படங்களுடைய வசூலை முறியடித்த ரஜினிகாந்த் படமாக அண்ணாமலை படத்தை சொல்லலாம். சார், படையப்பா, வட சென்னை, வேலைக்காரன் போன்ற படங்களோட இனிஷியல் ரன் டைம் 5 hours அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதில் ஃபிலிமில் எடுத்த படங்களோட டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஆனால் வட சென்னை, வேலைக்காரன் போன்ற படங்களில் டிஜிட்டலில் தானே ஷூட் பண்ணாங்க. ஸோ அந்த படங்களோட அன்கட் வேர்ஷனை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணலாமேன்னு சென்னையிலேருந்து ராகவ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வட சென்னை, வேலைக்காரன் போன்ற படங்கள்லாம் டிஜிட்டலில் படமாக்கப்பட்ட படங்கள் தான். அதனால் அந்த படத்தில் வெட்டப்பட்ட காட்சிகள்லாம் அவங்கக்கிட்ட பதிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அவங்க வெளியிட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் ஒரு படத்துலேருந்து அது போன்ற காட்சிகள்லாம் நீக்கிறாங்க? அந்த படத்துடைய கதையோட்டத்துக்கு அது தடையாக இருக்கிறதுனால தானே அதை நீக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காட்சிகளை திரும்ப வெளியிடுறதன் மூலம் அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? அது மட்டும் இல்லாமல் இது போன்ற மோசமான காட்சிகள்லாம் அவங்க படமாக்கியிருக்காங்க போல் தெரியுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லையா? அதனால் அது போன்ற காட்சிகளை எல்லாம் பெரும்பாலும் வெளியிட மாட்டார்கள் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. சார், சிவாஜி ப்ரொடக்ஷன் வியட்நாம் வீடு யாரோட வாழ்க்கை தழுவி எடுக்கப்பட்ட படம், அந்த படம் வெற்றி பெற்ற படமாக அமைஞ்சிருந்ததா? டைரக்டர் பி மாதவன் பற்றி சொல்லுங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. யாருடைய வாழ்க்கையும் பின்பற்றி வியட்நாம் ஒரு கதையை சுந்தரம் எழுதலை. அப்போ சுந்தரம் ஒய்ஜி பார்த்தசாரதியினுடைய யூஏஏ குழுவில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார். ஒய்ஜி பார்த்தசாரதிகிட்டே இந்த வியட்நாம் ஒரு கதையை கொடுத்தார். ஆனால் என்ன காரணத்தாலோ வியட்நாம் ஒரு கதை ஒய்ஜி பார்த்தசாரதிக்கு பிடிக்கல. அதனால் அவர் நாடகமாக போடலை. வியட்நாமுடைய சுந்தரத்தினுடைய அதிர்ஷ்டம் இந்த கதை ஒரு வழியாக சிவாஜியினுடைய கைக்கு போய் சேர்ந்தது. கதையை கட்ட சிவாஜி ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இதை நாம் நாடகமாக நடத்தலாம் என்று முடிவெடுத்து முதல்ல அவர் நாடகமாக நடத்தினார். நாடகமாக நடத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுக்கு பின்னால் அந்த படம் திரைப்படமானது. திரைப்படமானதுக்கு பின்னால் எப்படிப்பட்ட வெற்றியை அந்த படம் சந்திச்சது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படத்தை இயக்கிய மாதவன் இருக்கார், அவர் ஒரு அருமையான இயக்குனர். அவருடைய காட்சி கோணங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு காரணம் அவர் இயக்குனர் ஸ்ரீதரிடம் பெற்ற பயிற்சி. ஸ்ரீதர்ட்ட தான் பிரதான உதவியாளராக ஆரம்பத்தில் இருந்தார் பி மாதவன். செட்டில் பார்த்திங்கன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது சத்தமே இருக்காது, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும் செட்டு. ஆனால் தனக்கு என்ன வேணுமோ அதை மிக திறமையாக நடிகர்களிடமிருந்து கேட்டு பெறுவதிலே சாமர்த்தியசாலியாக இருந்தவர் தான் மாதவன். சார், நடிகர் நாகேஷை எதனால ஜெரி லீவிஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க? அவர் யார், அவரை பற்றி சொல்லுங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஆங்கில நகைச்சுவை நடிகரான ஜெரி லீவிஸுடைய பாணி தன்னுடைய நடிப்பிலே இருப்பதாக பலமுறை நாகேஷே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ஜெரி லீவிஸுடைய படங்களை பார்த்திங்கன்னா தெரியும், அவருடைய நடிப்புக்கும் நாகேஷ் நடிப்புக்கும் ஒரு சாயல் இருப்பதை. தன்னுடைய மானசீக குருவாக நாகேஷ் ஏற்றுக்கொண்டவர்னால் அது ஜெரி லீவிஸ். சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படத்தை தனுஷோட கதை திரைக்கதை வசனம் மூலமா சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண இருக்கிறதாவும், கலைப்புலி எஸ் தானு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறதாவும் நியூஸ் வருதே, அது உண்மையான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. அண்ணாத்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைகின்ற கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்க காரணத்தினால ரஜினிகாந்துடைய அடுத்த படத்தை பற்றி பல செய்திகள் இப்படி உலவிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு பக்கம் ஜெய்சிங்கு பெரியசாமி இயக்கப்போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கப்போவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற செய்தி ஒன்று. ஆனால் இந்த செய்திகள் எதிலுமே உண்மையில்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ரஜினிகாந்த் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதற்கு பின்னால் தான் அவருடைய அடுத்த படம் எது என்பது தெரிய வரும். சார், ஜி தமிழில் வர இருக்கக்கூடிய சர்வைவர் ஷோவை நடிகர் அர்ஜுன் தொகுத்து வழங்க இருக்காரான்னு திருச்செந்தூர்லேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. ஜி டிவியில் அடுத்து வரவிருக்கின்ற இந்த சர்வைவர் நிகழ்ச்சிக்காக அவர்கள் பல நட்சத்திரங்களை அணுகி கொண்டிருக்கிறார் அப்படின்றது உண்மைதான். அந்த பட்டியலில் சிம்பு பேர் இருக்குது, சிவகார்த்திகேயன் பேர் இருக்குது, இப்படி பல பேருடைய பேர் இருக்குது. ஆனால் அர்ஜுனுடைய பேர் அந்த பட்டியலில் இருப்பதாக எனக்கு தெரியல. சார், டைரக்டர் மணிரத்னத்தோட சிறந்த படம் ஆனால் அவரோட படைப்பில் உருவான மோசமான படம்னா நீங்கள் எந்தெந்த படங்களில் சொல்லுவீங்கன்னு கொளத்தூர்லேருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. மணிரத்னம் இயக்கிய படங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த படமாக நான் கருதுவது நாயகன் திரைப்படத்தை.
என்னை ரொம்பவும் கவர்ந்த படம். அது திரையுலகத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு முறை திரும்பி பார்க்க வைத்த படமாக நாயகன் திரைப்படம் அமைந்தது. அவருடைய படங்களில் மோசமான படம்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்காத படமாக கடல் படத்தை நான் சொல்வேன். சார், எஸ்ஜே சூர்யா இசை படத்துக்காக மியூசிக் கற்றுக்கிட்டு அந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். மற்ற படங்களுக்கே அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதில்லை, இல்லை வேறு படங்களுக்கு பண்ணியிருக்காரான்னு திருமானூர்லேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளராக இருந்து பின்னால் கதாநாயகனாக உயர்ந்து இப்போது பல படங்களில் நடித்து கொண்டிருக்கின்ற விஜய் ஆண்டனியே அவருடைய படங்களுக்கெல்லாம் அவர் இசையமைக்கிறதுல வேறு ஒரு இசையமைப்பாளர் தான் ஒப்பந்தம் பண்ணுறார். அதே மாதிரி தான் இசையமைப்பாளரான ஜீவபிரகாஷ் நடிக்கின்ற படங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பல இசையமைப்பாளர் இசையமைக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பிஸியான நட்சத்திரமாக இருக்கின்ற எஸ்ஜே சூர்யா எங்கே மற்ற படங்களுக்கு இசையமைக்க முடியும், அதுக்கு அவருக்கு எங்கே நேரம் இருக்குது? சார், பழம்பெரும் தமிழ் நடிகரான எம்ஆர் வாசு பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. எம்ஆர் ராதாவுடைய அளவுக்கு இல்லைன்னாலும் எம்ஆர் ராதாவின் வாரிசு என்று சொல்கின்ற அளவிலே மிகச்சிறந்த நடிகராக தமிழ் சினிமாவிலே வலம் வந்த ஒரு நடிகர் தான் வாசு. அவருடைய நடிப்பு திறமையை பல சமயங்களில் எம்ஆர் ராதாவே பாராட்டியிருக்கார். அவருடைய சக நடிகர் நடிகர்களும் பார்த்திங்கன்னா வாசுனுடைய நடிப்பு திறனை அந்த அளவுக்கு பாராட்டி பல முறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கு மதுப்பழக்கம் இருந்தது, அதன் காரணமாகவே பல படங்களை அவர் இழந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மதுப்பழக்கம் இருக்கே இது பல கலைஞர்களுக்கு இருக்குது, வாசுக்கு மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த பழக்கத்தை கொஞ்சம் சீராக வைத்து கொண்டிருந்தார் என்றால் நிச்சயமாக இதைவிட மிகப்பெரிய உயரத்தை வாசு தொட்டிருக்க முடியும். அதை தவற விட்டு விட்டார் வாசு என்று தான் நான் சொல்வேன். சார், இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய அண்ணாத்த படத்தோட போஸ்டரில் மியூசிக் டைரக்டரான டி இமானோட நேம் இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு ஈரோடுலேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. திருமணத்துக்கான ஏற்பாடுகளை பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காருக்கும் எதிர் வீட்டுக்காருக்கும் அழைப்பிதழ் கொடுக்க மறந்து விடுவது மிகவும் இயல்பாக நம்முடைய வாழ்க்கையே நடக்கின்ற ஒரு விஷயந்தான். அது மாதிரி தான் இமானுடைய பெயர் அந்த படத்தினுடைய விளம்பரத்தில் விடுபட்டு விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி தான் கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்றது உங்களை மாதிரியே எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. சார், நடிகை அனுஷ்கா படங்களில் நடிக்கிறத நிறுத்திட்டாங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நீண்ட காலமாக அனுஷ்காவை திரையில் பார்க்காதனால இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அனுஷ்கா மீண்டும் திரைப்படத்தில் நடிக்கின்ற முயற்சியில் தான் இருக்காரு, மிக விரைவிலேயே அதற்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், பர்சனல் லைஃப்பில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் ரொம்ப பிரமாதமாக நடித்து பார்த்துருக்கீங்களா? சைக்கலாஜிக்கலாக அவங்க எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணி கேமரா முன்னாடி நடிக்கிறாங்கன்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. அது போன்ற சம்பவங்கள் பட உலகிலே பலது நடந்திருக்கு. அதை பற்றி நாகேஷே ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். நாகேஷ் போலீஸாரால் தேடப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தான் தில்லானாமல் படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சியில் நடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதனுடைய சாயல் 1% கூட அந்த காட்சியில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த காட்சியில் நடித்திருப்பார் நாகேஷ். இப்படி தங்களுடைய இன்னல்களை மறைத்து கொண்டு சினிமாவில் தங்களுடைய திறமைகளை காட்டிய கலைஞர்கள் பல பேர் இருக்காங்க. சார், பாரதிராஜாவோட சினிமா கேரியரில் கொடி பறக்குது படம் வெற்றி படமா இல்லை தோல்வி படமானு கொளத்தூர்லேருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் கதாநாயகன் நடிக்க பாரதிராஜா இயக்கிய கொடி பறக்குது திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வழக்கமாக ரஜினிகாந்த் படங்கள் அடைகின்ற வெற்றியை அந்த படம் அடையலை, அதன் காரணமாக தோல்வி படமாக கருதப்பட்ட படம் தான் கொடி பறக்குது. சார், சீனு ராமசாமி டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் நடிக்கிறாரான்னு உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. அடுத்து சீனு ராமசாமி உடனடியாக இயக்கப் போகின்ற படத்துடைய கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் தான். இந்த தகவலை சீனு ராமசாமியே எங்கிட்ட உறுதி செய்தார். அதனால் ஜிவி பிரகாஷ் சீனு ராமசாமியுடைய இயக்கத்தில் நடிப்பது உண்மையான தகவல் தான். சார், நடிகர்களுக்கு நடுவில் போட்டி இருக்க மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நடுவிலையும் போட்டி இருக்குமான்னு சென்னையிலிருந்து ராஜசேகர் கேட்டிருக்காங்க. போட்டி இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் எங்கே இருக்காங்க? நடிகர்களுக்கிடையே போட்டி, இசையமைப்பாளர்களுக்கிடையே போட்டி இருப்பது போல தயாரிப்பாளர்களுக்கிடையேயும் போட்டி நிச்சயமாக இருக்கும், இருக்குது. சார், உங்களுக்கு நடிகை ஸ்ரீவதியா கூட பழகின அனுபவம் இருக்கா? அவங்க தமிழை விட நிறைய மலையாள படங்களில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்னு யுவாஸ்லேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் ஸ்ரீவித்யாவுக்கு நல்ல நல்ல பட வாய்ப்புகள் மலையாள பட உலகில் தான் அமைந்தது. அதன் காரணமாக தான் மலையாள பட உலகை பாராட்டி பல பத்திரிகைகளில் அவர் பேட்டி தந்திருக்காரு. நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்திலேருந்தே ஸ்ரீவித்யாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மிகத்திறமையான நடிகை. அவருடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு பல படங்கள் தமிழில் அவருக்கு கிடைச்சிது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அபூர்வாங்களை சொல்லலாம், சொல்லத்தான் நினைக்கிறேன்னு சொல்லலாம், இப்படி பல படங்களில் சொல்லிகிட்டே போகலாம். மலையாள படங்களிலே இந்த தமிழ் படங்களை தாண்டி பல நல்ல நல்ல படங்கள் அவருக்கு கிடைத்தன. ஒரு காலகட்டத்தில் மலையாள படங்களும் கொண்டாடி ஒரு நடிகையாக இருந்தவர் தான் ஸ்ரீவித்யா. அதன் காரணமாகத்தான் ஸ்ரீவித்யாவுடைய மறைவுக்கு பின்னாலே கேரள அரசு அரசு மரியாதையோடு அவருடைய உடலை அடக்கம் செய்தது. சார், அறுவடை நாள், அரங்கேற்ற வேலை, சத்யா போன்ற படங்களில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருந்த ராசி பற்றி சொல்லுங்கள், இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பூவரசன் கேட்டிருக்காங்க. ராசியினுடைய குடும்பத்தினர் கூட ராசி இந்த அளவுக்கு நினைவில் வச்சுட்டு இருப்பாங்களான்னு தெரியல. பல திரையரசிகள் தொடர்ந்து ராசியை பற்றி நம்முடைய டூரிங் டாக்கஸ் நிகழ்ச்சியிலேயே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ராசி இப்போது திரையுலகிட்டு விலகிட்டார். திரையுலையில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே நல்ல வாய்ப்புகள் அமையலை. அப்படி நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தால் இன்னும் கூட ஒரு நல்ல நடிகையாக அவர் சினிமாவிலே பிரகாசித்திருக்கக்கூடும்.
சார், ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில சீன்ஸை ரிமூவ் பண்ற மாதிரி ஃபிலிம் ப்ரொடக்ஷனே அவங்க ரிலீஸ் பண்ற படத்துல ஒரு சில சீன்ஸ் ஆடியன்ஸ்க்கு புரியல இல்லைன்னா பிடிக்கலன்னு அந்த சீனை மாத்தி இருக்காங்களா? தமிழ் சினிமாலேயோ இல்ல மத்த இண்டஸ்ட்ரியிலயோ அது மாதிரி நடந்திருக்கான்னு கோயம்புத்தூர்ல இருந்து தசப்பிரகாஷ் கேட்டிருக்காங்க. படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னாலே சில காட்சிகள் அந்த படத்துல இருந்து நீக்கிற மாதிரி ஒரு சில படங்கள்ல மீண்டும் ஷூட் பண்ணி கூட சேர்த்திருக்காங்க. அதுக்கு உதாரணமாக முன்தினம் பார்த்தேனே என்ற படத்தை கூட சொல்லலாம். அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே பல காட்சிகளை மாற்றி திரும்பவும் படமாக்கி அந்த படத்தில் இணைத்தார் மாணிக்க நாராயணன். இப்படி சில முயற்சிகள் நடந்திருந்தாலும் அந்த முயற்சியினால் அந்த படம் வெற்றியடைந்ததா என்றால் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். விட்டு கொடுத்ததன் காரணமாக ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு கதாசிரியருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டது அப்படின்றத பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேவருடைய பல படங்களுக்கு வசனம் எழுதியவர் ஆர்வதாஸ் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. எம்ஜிஆரை வைத்து தாய்க்கு பிந்தாரம் படத்தை தயாரித்த தேவர் அந்த படத்துக்கு பின்னால் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட சிறு கருத்து வேறுபாடு காரணமாக முதல்ல ரஞ்சனமித்து ஒரு படம் எடுத்தார். அதுக்கு பின்னால் யானைப்பான்னு ஒரு படத்தை எடுக்க தயாராக கொண்டிருந்தார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு துவங்க இருந்த கட்டத்தில் அந்த படத்துக்கு வசனம் எழுத ஒப்பந்தமாக இருந்த ஆர்வதாஸுக்கு பாசமலர் படத்துக்கு வசனம் எழுதுகின்ற வாய்ப்பு வந்தது. இந்த வாய்ப்பை எப்படி சின்னப்ப தேவர்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும்? அதனால் சின்னப்ப தேவர்கிட்ட போய் இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு ஆர்வதாஸ் சொல்ல, என்னப்பா இப்போ வந்து இப்படி சொல்கிற, நான் புதுசாக எங்கே போய் ஒரு கதாசிரியரை தேட முடியும்? நம்ம படத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன், அடுத்த வாரம் படப்பிடிப்புல நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று ஆர்வதாஸிடம் சொன்னார் தேவர். சரிண்ணே விட்டுருங்க, அந்த படத்தை நான் ஒத்துக்கலை, யானைப்பான் படப்பிடிப்புக்கு நான் வந்துடுறேன் என்று ஆர்வதாஸ் சொன்னபோது தேவர் அதை ஒத்துக்கலைப்பா. சிவாஜி படத்துக்கு வசனம் எழுதுறதுன்றது மிகப்பெரிய வாய்ப்பு, அதுவும் பீம்சிங் ரொம்ப அற்புதமான டைரக்டர். அப்படிப்பட்ட காம்பினேஷனில் உனக்கு ஒரு படம் கிடைக்குதுன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு விடிவெள்ளியே அமையும். அதனால் அப்படிப்பட்ட வாய்ப்பு கெடுக்கிறதுக்கு நான் விரும்பலை. யானைப்பான் படத்துக்கு சாதாரணமாக யார் வசனம் எழுதினாலும் அந்த படம் புழைச்சிக்கும். அதனால் நீ அந்த படத்துக்கு போய் பணியாற்றி இந்த படத்துக்கு நான் வேறொரு வசனகர்த்தாவை ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த படத்திலிருந்து ஆர்வதாஸ் விடுவித்தார் சின்னப்ப தேவர். அதுக்கப்புறம் பாசமலர் படத்துக்கு ஆர்வதாஸ் வசனம் எழுதினார். அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு வசூல் படமாக அதே நேரத்தில் மக்களுடைய நினைவிலே நிற்கின்ற படமாக அமைந்தது அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலேயும் ஆர்வதாஸுக்கும் சின்னப்ப தேவருக்கும் இடையே இருந்த உறவு இருக்குல்ல, அதிலே ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை என்பது தான் மிக முக்கியமான விஷயம். பாசமலர் படத்துக்கு பின்னாலே பல சிவாஜி படங்களுக்கு வசனம் எழுதுகின்ற வாய்ப்பு ஆர்வதாஸுக்கு கிடைத்தது என்றாலும் சின்னப்ப தேவருடனும் தொடர்ந்து பணியாற்றினார் ஆர்வதாஸ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.